என்ன போல உலகத்துல யாருமே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு ஸ்திதி இந்த ஆனந்தத்தை தெரிஞ்சுக்கிற மாத்திரத்திலே அடைஞ்சிடலாம். அந்த ஆனந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி? அந்த ஆனந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரங்கள் நிறைய வழியை காண்பிக்கிறது. பகவானும் கீதையில சொல்றான் தியானம் பண்ணு அப்படிங்கிறான். வேதாந்த யோகத்துல சொல்லும் பொழுது வேதாந்த விசாரம் பண்ணு அப்படின்னு சொல்றா. பதஞ்சலி யோக சாஸ்திரத்துல சொல்லும் பொழுது யம நியம ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதிங்கிற அஷ்டாங்க யோகத்தை சொல்றார். பதஞ்சலியும் அஷ்டாங்க யோகத்தினாலே அத்தனை ஆனந்தத்தை தெரிஞ்சுக்கலாம்ங்கிறார். வியாக்ய வைத்தியரும் நீ பிரம்ம விசாரம் பண்றதுனாலே அத்தகைய ஆனந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். கபிலரும் சாங்கிய தத்துவத்தினாலே நீ அத்தகைய ஆனந்தத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழி காண்பிக்க நாரதர் போன்ற மகான்கள் எல்லாம் பக்தியினாலேயே அத்தகைய ஒரு ஆனந்த ஸ்வரூபத்தை நீ அடையலாம் அப்படிங்கிற. அத்தகைய நாராயணன்ட்டு வாசுதேவன் பக்தி பண்ணு. கேவலம் பக்தியா, பக்திங்கிற ஒரு சாதனையினால மட்டும் நீ அத்தகைய பகவான தெரிஞ்சுண்டு நீயே பகவானா ஆயிடலாம். பகவானா ஆகிறதுன்னா என்ன அர்த்தம்னா, சங்கு சக்கரத்தோட சதுர்புஜத்தோட இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, ஆனந்த ஸ்வரூபமா ஆயிடலாம். சதாசிவ பிரம்மேந்திரான்னு ஒரு மகாத்மா, அவருடைய கீர்த்தனைகள்லாம் நம்ம நிறைய பாடுறோம் இல்லையா. சமீப காலத்துல வாழ்ந்த ஒரு ஜீவன் முக்தர். நாம பகவான்கிட்ட எதோ பிரார்த்தனை பண்றவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு குழந்தைய குடுன்னு பிரார்த்தனை பண்றவா உண்டு, ஆயுள குடுன்னு பிரார்த்தனை பண்றவா உண்டு, ஆரோக்கியத்தை குடுன்னு பிரார்த்தனை பண்றவா உண்டு, விவாகத்தை குடுன்னு பிரார்த்தனை பண்றவா உண்டு. ஆனா பிரம்மேந்திரால் அழகான ஒரு பிரார்த்தனை பண்றார், மஹ்யம் தேஹீச்சமே பகவன் மதீயமேவ ஸ்வரூபம் ஆனந்தம் அப்படிங்கிறார். என்ன சொல்றார்னா, என்னையே எனக்கு கொடு, என்னையே எனக்கு கொடு அப்படின்னுட்டா என்ன அர்த்தம்னா, நான் ஆனந்த ஸ்வரூபங்கிறத தெரிஞ்சுக்காம சோகமுகாதிகள்ல மாட்டிண்டு நான் துக்கப்பட்டு இருக்கேனே, என்னுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை எனக்கு அழகான ஒரு பிரார்த்தனை பகவான்கிட்ட பண்றார். Krishna.